ஓகே இப்போ நாம என்ன பண்ணலாம் கட்டிங் வந்து வந்தறலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ்டு தான் லைனிங் கிளாத் வந்து வச்சிருக்கேன் அதனால இதை வாஷ் பண்ண தேவையில்லை ஆனால் நீங்க நல்லா பியூர் காட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு நல்லா இழுத்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் துணி எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் சைடு கரப்பகுதி இருக்கிற மாதிரி என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி துணியை வந்து நான் எடுத்திருக்கேன் கீழே எனக்கு அந்த துணியெல்லாம் அன்இவனா இல்லை அதனால அதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கிறேன் பின் உயரம் நம்ம பிளவுஸ்ல ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கோம்ல 14 எடுத்தோம் அதோட ஷோல்டர் டைலுக்கு 1/2 இன்ச் சேர்த்தணும் அப்ப 14 அப்படின்றது நான் இங்க இருந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு அளவு அடுத்தது ஆம்ஹோல் உயரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5.75 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்தது நான் 6 அப்படின்றது மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பேக் நெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா 8.75 அந்த மாதிரி வந்தது நான் வந்து 9 வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் இறக்க வச்சு நான் 9 வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது விருப்பப்பட்டா இந்த கழுத்து அகலம்லாம் நீங்க இறக்கிக்கலாம் விருப்பலைனா இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் இறக்கம் கேட்டதுனால நான் கொஞ்சோன்னு கொடுத்துருக்கேன் டேப்பை நேரா வச்சுட்டு 3 அளவு நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம் ஆம்போல் உயரம் மார்க் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய பின் பேக் நெக்கு பின் கழுத்து உயரமும் மார்க் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுக்கு ஒரு குட்டியா லைன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணிருக்கோம் இங்க லைன் போடக்கூடாது இப்படி லைன் போட்டு விட்டுருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஷோல்டர் இதுக்கும் லைன் போட்டுருங்க அவ்வளவுதான் இப்ப 3 அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் கழுத்துடைய அகலம் அப்படின்றது அடுத்தது கழுத்துடைய அகலம் அப்படின்றது இந்த பிளவுஸ்க்கு வந்து 2.75 வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் வந்து 2.25 வந்து எடுத்தோம் 3/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்தணும் 3/4 இன்ச் அப்படின்றது ஷோல்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ல 1/4 இன்ச் போயிடும் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் போயிடும் அதனால 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப இங்க என்ன அளவு இருக்குன்னு பாருங்க 5.75 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அதே 5.75 ஒரு பாயிண்ட் இங்க வச்சுட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்குங்க கண்டிப்பா இந்த லைன் போட்டுங்க ஏன்னா அப்பதான் இந்த கோடு வந்து நேரா போடுவோம் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் தான் இதுலயே மார்க் பண்ணணும் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 10 கரெக்டா இந்த ஃபோல்டிங்ல 10 இன்ச்சை வச்சுட்டு இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் கீழையும் இடுப்பு சுற்றளவு நான் மார்க் பண்ணல செஸ்ட் ரவுண்ட தான் கீழையும் மார்க் பண்றேன் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நெக் ரவுண்டு இங்க 2.75 வச்சிருக்கேன் இங்க தேவைப்பட்டா 3 கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அகலமா போடணும்னு விருப்பப்படுறவங்க அது 3 3.5 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு நார்மல் நெக்கு போதும் அப்படின்னா நான் வந்து 2.75 போட்டுக்கிறேன் கழுத்து அகலமா வேணும்னா இங்க கீழே வந்து நீங்க 1/4 இன்ச் 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க அதிகம் பண்ணலாம் கட்டிங் பண்ணும் போதுமே நீங்க வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் டேப்ப ஒரு வச்சோம்னா ஒரு 3 அளவு மார்க் பண்ணலாம் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இப்ப ஆம்போல் நம்ம வந்து எடுக்கணும் ஆம்போல் எடுக்கிறதுக்கு இந்த கார்னர்ல எவ்வளவு எடுக்கலாம் அதுவும் ஒரு டவுட்டா இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே 1 இன்ச் எடுங்க போதும் ஒரு சிலருக்கு மசில்ஸ் பெருசா இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்கும் இப்ப 1 அப்படிங்கறத 1.5 மாத்துவோம் இங்க ஷோல்டர்ல 1/4 இன்ச் கிராஸ் பண்ணுவோம் ஆம்ஹோல் வளைவுல 1/4 இன்ச் மேல ஏத்துவோம் அப்படி வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு இப்ப பேக் நெக்குமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 இன்ச் இடுங்க ஒன் இன்ச் அப்படின்றது போதும் இதுக்கு நீங்க இந்த மாதிரி சீடியை வச்சீங்கனாவே உங்களுக்கு அந்த 1 இன்ச்ல தான் கரெக்டா வந்து வரும் அதனால நீங்க சீரிய வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து புதுசா இருக்கிறவங்களுக்காக இந்த கார்னர் எவ்வளவு எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் கேட்கறவங்களுக்காக இப்ப நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த சீடி அல்லது ஆம்போல் ஸ்கேல் அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் வந்து வரும் இப்ப நான் மார்க் பண்ணிருக்கேன் அந்த 1 இன்ச்ல தான் ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வரும் அடுத்தது ஷோல்டர் தையலுக்காக மேல இருந்து 1/2 இன்ச் விட்டுறலாம் 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டேன் ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எடுத்தோம் 8.5 வந்து எடுத்தோம் இப்ப நம்ம இங்க டேப் வெஸ்ட் இதையுமே கரெக்டா செக் பண்ணணும் இதுலயுமே நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வராது டேப் லூஸ் விடாம அளவெடுக்கணும் அதுதான் வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதை நீங்க எடுத்து எடுத்து பாருங்க இதையுமே 1/2 இன்ச் தான் நீங்க இப்படி நகர்த்தி கொண்டு வரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 8.75 வருது மறுபடியும் செக் பண்ணலாம்
எற்ற ஒரு பாயிண்ட் வந்து அதிகமா வந்து இருக்கு. இப்ப எற்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு எற்ற அப்படின்றது எட்டே ஹால் ஒரு பாயிண்ட் வந்தா கூட போதும் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் தப்பு கிடையாது, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் அதிகமா இருந்தாலும் வந்து தப்பு கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எற்ற ஒரு பாயிண்ட் வந்து வருது, ஒரு பாயிண்ட்ல பெருசா வித்தியாசம் இல்ல, அதனால இதை நான் வந்து அப்படியே விட்டுறேன். ஒரு கால் இன்ச் உங்களுக்கு வித்தியாசம் வருது, இப்ப எட்டரைக்கு பதிலா எட்டே ஹால் தான் வந்து வருது அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆம்போல் வளைவை காலிஞ்ச ஆம்போல் உயரத்தை காலிஞ்ச மேல ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா ஆம்போல் உயரத்தை எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ஷோல்டர்ல லைட்டா ஒரு காலிஞ்ச் வச்சு இப்படி கிராஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே அரை இன்ச்சா மார்க் பண்ணி நீங்க வந்து இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வரும். அதாவது எட்டே முக்கால் வருது அப்படின்னா அதை கம்மி பண்றதுக்கு இங்க காலிஞ்ச வந்து மைனஸ் பண்ணலாம். இப்ப எட்டரை வர்றதுக்கு பதிலா நமக்கு எட்டே கால் தான் வருது அப்படின்னா நமக்கு இன்னும் காலிஞ்ச் அதிகமா வந்து வேணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த வளைவை லைட்டான கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஆம்போல் உயரத்தை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். அதாவது ஆம்போல் உயரம் பத்துல, ஆம்போல் ரவுண்டு வந்து பத்துல அப்படின்னா ஆம்போல் உயரத்தை கீழே இறக்குங்க. ஆம்போல் ரவுண்டு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா காலிஞ்ச் அதிகமா இருக்குன்னா இங்க சோல்டர்ல இந்த பக்கம் காலிஞ்ச கிராஸ் பண்ணிட்டு கீழே அரைஞ்ச் மார்க் பண்ணி நீங்க ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணீங்கன்னா அந்த காலிஞ்ச் இதுல வந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டா போய்க்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பாக்ஸையும் அப் அண்ட் டவுன் பண்ணலாம், காலிஞ்ச் வித்தியாசம் வருது இல்ல பாக்ஸ் ஆம்போல் உயரத்தை வந்து குறைக்க வேணாம். பிளவுஸ்ல இதை அளவு எடுத்துட்டோம், கரெக்டா தான் வந்து இருக்கு. எப்ப இந்த உயரத்தை நம்ம குறைக்க வேண்டாம், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர்ல காலிஞ்ச் கிராஸ் பண்ணலாம், வளைவை காலிஞ்ச் இப்படி மேல ஏத்தி போடலாம். அப்படி போடும்போது அரை இன்ச் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும், காலிஞ்சையும் பேலன்ஸ் பண்ண முடியும், அரை இன்ச்சையும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து பேலன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் கட்டிங்க்கு அளவு கரெக்டா தான் இருக்கு, ஒரு பாயிண்ட் தான் அதிகமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் வந்து அப்படியே விட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இடுப்பு அளவு, பிளவுஸ் இப்படி ரெண்டா வந்து மடிச்சுக்குங்க. இடுப்பு அளவு மட்டும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு இங்க இருக்கிற இடுப்பு அளவு எடுத்துக்குங்க. எவ்வளவு வருதுன்னா எட்டு ஒரு பாயிண்ட் வந்து வருது, எட்டுன்னு வச்சுக்கலாம், எட்டு இன்ச் வந்து வருது. இங்க சென்டர்ல டாட் பிடிப்போம்ல, அதை சேர்த்துனா ஒன்பது இன்ச் வந்து வேணும். அப்ப இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒன்பது இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒன்றரை இன்ச்சுக்கும் இந்த சைடு இருக்கிற அளவுக்கும் இப்படி லைன் போட்டு இதை வந்து கிராஸ் அடிச்சிருங்க. இதை வந்து நம்ம லாஸ்டா கட் பண்ணுவோம், இப்ப கட் பண்ண மாட்டோம். இங்க இருக்குல்ல, நம்ம இங்க இருந்து எடுத்தோம்ல ஒன்பது இன்ச், அந்த ஒன்பது இன்ச்ல டேப்ப ரெண்டா மடிச்சு சென்டர் வந்து எடுங்க. டேப்ப நேரா வச்சுட்டு இந்த சைட்ல ஒரு அரை இன்ச், இந்த சைட்ல ஒரு அரை இன்ச், ஏன்னா ஒரு இன்ச் தானே நம்ம டாட்டுக்கு பிடிச்சிருக்கோம், ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஆம்போல் டாட்டுடைய உயரம் அப்படின்றது நீங்க யாருக்கா இருந்தாலும் சரி டக்குன்னு நாலு இன்ச்சை வச்சிருங்க. அவ்வளவுதான், நமக்கு பேக்கோடைய கட்டிங் வந்து வந்துருச்சு. இப்ப மேல செஸ்ட் ரவுண்ட் வச்சோம், கீழே செஸ்ட் ரவுண்ட் வச்சோம், ஆனா இதை ஏன் நான் கிராஸ் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு எதுக்காக வச்சிருக்கோம்னா முன்பக்கம் கட்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட்டுக்கு தேவையான துணி நமக்கு பின்பக்கமே கிடைச்சிரும். அப்படி நம்ம இதை கரெக்டான மெஷர்மெண்ட்ல வெட்டிட்டோம்னா ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது இதுக்கான துணிக்கான அளவு நம்ம அதிகமா வந்து விடணும், அது யாருக்கு என்ன சைஸ்க்கு எவ்வளவு விடணும் அப்படின்றது தெரியாது. அதனாலதான் நம்ம கட்டிங் படி என்ன பண்றோம்னா செஸ்ட் ரவுண்டையே கீழே இடுப்புக்கும் வச்சுட்டு சரியான செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணி கிராஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம பட்டியெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்டா லைன் மெயின் கிளாத்ல வச்சு கட்டிங் பண்ணும்போது இந்த கிராஸ் நீங்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்ப பேக்கோடைய கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அளவும் நான் மார்க் பண்ணிட்டேன், இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போதும் நம்ம எந்த இடத்துல டிராயிங் பண்ணி நிறுத்திருக்கோமோ அதோட நீங்க கட்டிங் நிறுத்தணும், அதை தாண்டி எல்லாம் கட் பண்ணாதீங்க, துணி பத்தாம போயிடும். எல்லாரும் துணி அதிகமா கொடுக்க மாட்டாங்க. இப்ப இதுல வந்து இந்த கிராஸ கட் பண்ணாதீங்க, நேராவே கட் பண்ணிட்டீங்க. இப்ப மெயினான இன்னொரு விஷயம், இப்ப ஆம்போல் ரவுண்டுக்கு நம்ம வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது பிளஸ் மாதிரி வந்து வரணும், ஆனா பிளஸ் மாதிரி வரமாட்டேங்குது. நம்ம சிசர் கட் பண்றோம், அந்த பண்ற இடத்துல நேரா தையலும் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டா இப்ப இது வளைவா இருக்கு, இது நம்ம கைப்பட என்ன ஆகும், லைட்டா இப்படி இழுத்துரும், லைட்டா நீங்க அந்த துணி இப்ப நான் இது இழுத்து இழுத்துட்டேன், இப்ப அளவெடுத்தாலும் ஒரு காலிஞ்சு அதிகமாகும், அந்த மாதிரி இது கைப்பட என்ன ஆகும், இப்படி இழுத்து வந்து வந்துடும். அப்ப என்ன ஆகும், நம்ம போட்டிருக்க இங்க போட்டிருக்க சிசர் கட் வந்து மேட்ச் ஆகாது. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், காலிஞ்ச் முன்னாடி தள்ளி போடுங்கன்னு.
இன்னும் சில பேருக்கு நான் நல்லா அதாவது இது கரெக்டா உங்களுக்கு அந்த சிசர் கட் மேலேயே தான் தையல் வேணும் அப்படின்னா நீங்க அரை இன்ச் முன்னாடி போட்டுக்குங்க. இப்ப நான் அந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் முன்னாடி போடுறேன். வழக்கமா கால் இன்ச் போட சொல்லுவேன், இப்ப நான் அரை இன்ச் போட்டு காமிக்கிறேன். இப்ப இங்க போட்டிருக்கேன். இப்ப நான் ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற எட்டரை வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிசர் கட் போடுறீங்களா அது நேர் நச்சுன்னு கரெக்டா தையல் வந்து வரும். கால் இன்ச் தள்ளி போடும்போது சில பேருக்கு அந்த கால் இன்ச் மட்டும் இழுக்காம இந்த துணி எச்சா கொஞ்சம் இழுத்து வர்றதுனால அது கொஞ்சம் மேட்ச் ஆகாம இந்த சைடும் அந்த சைடும் ஒரு பாயிண்ட்ல கூட இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி இருக்கும். அதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அரை இன்ச்ல போடுங்க. ஆனா நீங்க என்னதான் இங்க சிசர் கட் பண்ணாலும் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா ஆம்ஹோல் ரவுண்ட், அது ஸ்டிச்சிங் வீடியோல சொல்றேன், ஆம்ஹோல் ரவுண்ட் செக் பண்ணி தான் சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம். நான் இங்க இப்ப அரை இன்ச் வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த அளவு எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்லீவ் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு துணியை வந்து அடுத்த பக்கம் திருப்பிக்குங்க. திருப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே என் பக்கம் இந்த மாதிரி இருக்க மாதிரி மடிச்சுக்கேன். இது இப்படி ரெண்டா மடிக்கலாம், ஆனா அம்போல் ரவுண்ட் வந்து பத்தாது, ஸ்லீவ் ஜாயிண்ட் வரும். அதனால நான் இப்படி மடிச்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு இப்படிதான் மடிக்க வரும்னாலும் தாராளமா மடிச்சுக்கலாம். எந்த பக்கம் மடிச்சாலும் டிராயிங் ஒரே மாதிரி தான் வரும். இப்படி மடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயிண்ட் கண்டிப்பா 8 இன்ச்சுக்கு மேல வந்து வரும். அப்ப இப்படி துணியை மடிங்க. ஸ்லீவ் ஜாயிண்ட் 8 இன்ச்சுக்கு மேல கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து வரும். அப்படி வருது அப்படின்னா துணியை இப்படிதான் மடிக்கிறோம். இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. நான் என்ன பண்றேன், நான் இந்த சைடை எடுத்துக்கிறேன். இப்ப நான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணியை விட்டுட்டு இத மடிச்சிட்டேன். ஸ்கேல் வச்சு நேரா அந்த சுருக்கத்தை தள்ளிட்டு இங்க எது உங்களுக்கு அன்னியவனா கிளாத் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு லைன் போட்டுங்க. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சு தையல் போடுறதுக்காக அரை இன்ச் வந்து எடுத்துட்டேன். ஹெம்மிங் பண்ற மாதிரி இருந்தா 1 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்ப ஸ்லீவ் லென்த் அப்படின்றது 9.5 அரை இன்ச் தையலுக்கு சேர்த்துனா 10. நம்ம வந்து அதுல 10 இன்ச் வந்து எடுத்திருக்கோம், ஆனா அரை இன்ச்சை மைனஸ் பண்ணி தான் நான் இதுல வந்து வைக்கிறேன். ரெடி அளவு 9.5 வேணும். அரை இன்ச் தையலுக்காக வந்து சேர்த்து 10 மார்க் பண்ணிக்கிறோம். மேல இருந்து கை கீழ் உயரம் அப்படின்றது 3.5 இன்ச் வந்து தாராளமா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இந்த சைடு எடுத்துக்குங்க, 10 இங்க இருந்து 3.5. இது ரெண்டுக்கும் லைன் போட்டு இப்ப ஆம்போல் ரவுண்ட் தான் நம்ம இங்க வந்து மார்க் பண்ணோம். டேப்பை இப்படி கிராஸ் தான் வச்சுட்டு இப்ப என்னுடைய ஆம்போல் ரவுண்ட் இந்த பிளவுஸ்ல வந்தது 8.5 கிட்ட மார்க் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு வந்து வேணும். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து எடுத்திருக்கேன். அதுல இருந்தும் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இப்ப இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்ப ஆம்போல் வளைவு எடுக்கணும். ஆம்போல் வளைவு எடுக்கிறதுக்கு நான் வந்து மெயினா வந்து சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் ஒரு மார்க்கிங். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச், இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல இருந்து கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா சைஸ்க்குமே, எல்லா சைஸ்க்கும் 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 50 சைஸ் பிளவுஸ் வந்து பண்ணியிருந்தேன்ல, அதுக்கெல்லாம் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 அப்படின்றது நான் 3.5 போட்டிருப்பேன். அதே 48 அந்த மாதிரி சைஸ்க்கு, 46 அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3.25 வந்து போட்டிருப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நார்மல் சைஸ்க்கு 3, ரொம்ப சின்ன சைஸா இருக்கா 2.75 போடுங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் ஒண்ணு பெருசாக பெருசாக 1/4 இன்ச் லைட்டா அதிகமாகும். ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் குறையும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த 1.5 இன்ச் ஆல் சைஸ் பிளவுஸ்க்கும் இப்ப இந்த ஆம்போல் ரவுண்டுக்கு இதுக்கும் ஒரு கிராஸ் லைன் போட்டாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 1/2 இன்ச்ல இருந்து இதை அப்படியே லைட்டா டாட் மாதிரி வச்சு இதோட போய் ஜாயின் பண்ணிருங்க. இந்த 1.5 இன்ச் வரைக்கும் கண்டிப்பா இந்த இடம் நேரா தான் இருக்கணும். அப்பதான் நீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் கிட்ட தூக்குற மாதிரி அது மாதிரி எல்லாம் வராது, ஓகேங்களா? அதனால இங்க வந்து 1.5 இன்ச் வரைக்கும் இது நேரா இருக்கட்டும். 1/2 இன்ச் போய் லைட்டா டாட் வச்சு லைட்டா ஒரு ஸ்லாண்டிங்கா லைனை போய் ஜாயின் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப் மாதிரி வந்து இருக்குல்ல, இதுல வந்து என்ன பண்ணலாம்னா 6.5 இன்ச். இப்ப இங்க 1/2 இன்ச் போட்டிருக்கோம்ல, 1/2 இன்ச் அப்படின்றது இந்த சில்வர் நம்ம டேப்ல அந்த ஸ்டீல் வந்து பாருங்க சில்வர் இது, அது வரைக்கும் மட்டுமே வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி, அதாவது 1/2 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் கம்மி இப்படியே வருது. இங்க வர வர என்ன பண்ணிடலாம், இதை நீங்களே கையில கொண்டாந்து இதுல போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப இதுல கேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், முழுசா 1/2 இன்ச் இருக்காது, ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல. அதனாலதான் நான் அந்த ஸ்டீல் இருக்கிற அளவு எடுத்துக்கங்கிறேன். அது 1/2 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கும். அதை இப்படி வச்சுட்டு, ஏன்னா இந்த கிராஸ் கோட் இருக்கு பாருங்க, இந்த கிராஸ் கோட்ல அந்த ஸ்டீல் வச்சு வச்சுதான்
நான் இந்த எல்லா அளவும் மார்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் கொஞ்சமா இதை நகர்த்திட்டு வரேன் ஆனா இங்க வரும்போது என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து இந்த ரெண்டு கிராஸ்க்கும் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிருங்க அவ்வளவுதான் ஸ்லீவ் உடைய டிராயிங் இது வந்து பேக் சைடு மட்டும் நம்ம இப்ப கட்டிங் பண்ணலாம் ஆம்புல் டெப்த் இப்ப நம்ம எடுக்கல ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இங்கெல்லாம் கொடுக்கணும்ல அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் வீடியோல நான் வந்து ஆம்புல் டெப்த் எப்படி எடுக்கிறது சொல்றேன் இங்க ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் லென்த்ல வந்து ஒரு சிசர் கட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஆம் ஹோல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் இது ரெண்டும் கண்டிப்பா கொடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து இங்க ஆம் ஹோல் டெப்த் வந்து கரெக்டா எடுக்க முடியும் இது வந்து லாஸ்டா வந்து எடுத்துக்கலாம்